அப்படியே கார்லயும் ஒரு ரெண்டு மூணு குப்பை இருக்கு. அங்கே அவர் கூப்பிடுறத பார்த்தா பார்ட்னர் அவருக்கு டீல் பேசுவாரு. குப்பை எடுக்கிறதுக்கா இவ்வளவு அவசரமா ஓடிட்டு இருக்கீங்க? எங்கேயாவது வெளியில போகும்போதுதான் காருக்குள்ள இருக்கிற குப்பை எடுப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷாப்பிங் கிளம்பிட்டோம். இன்றைக்கும் ஷாப்பிங் விளாகர்னு நினைக்காதீங்க, ஷாப்பிங் தான் போகிறோம். ஆனால் ஷாப்பிங் விளாக் இல்லை, நாங்கள் ஷாப்பிங் போனால் என்னெல்லாம் அலப்பறை பண்ணுவோம்னு பாருங்க. இது என்னப்பா இவ்வளோ சாக்லேட் உள்ள? அதை நாங்கள் அங்கே எடுத்தது ஆஃபீஸ்லேருந்து எடுத்தது. இவ்வளோ சாக்லேட் வேஸ்ட்டா? ஆமாம். ஓ மை காஷ். டே அதுல இல்ல, அதுல போடணும். முதல்ல கார்ல இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்து போட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்புவோம். இன்னைக்கு நம்ம மட்டும் தனியா போலங்க, நம்ம கூட அவரோட ஃப்ரெண்ட்ஸும் ரெண்டு பேர் வராங்க. அச்சா, அம்மாவும் பையனும் குப்பை தொட்டியில குப்பை போட்டு வராங்க. பெரிய சாதனை. இது வல்லவா லட்சியம். இன்னைக்கு ஷாப்பிங் நம்மளுக்காக இல்லைங்க, இவங்களுக்காக தான். இவங்க இந்தியா கிளம்புறதுனால இங்க இருந்து கொஞ்சம் சாக்லேட்ஸ் கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் அவங்க ஃபேமிலிக்காக வாங்கிட்டு போறாங்க. முதல்ல ஓட்டு ஸ்டாண்ட் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ரைட்டு. சைத்தான் சைக்கிள் வருது. கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியல, இவருக்கு ஏமாத்திடுவானுங்க. நீ பையனை போட்டுறாத. நம்ம தலைக்கு சைக்கிள் ஓட்டி பார்த்ததும் சைக்கிள் வாங்கணுங்கிற ஆசை வந்துச்சாமா. அடுத்தது சைக்கிள் ஷாப்பிங் போவோம்னு நினைக்கிறேங்க. டெக்கத்லான் மாதிரி ஆயிடுச்சு இல்லப்பா. இன் இந்தியா டெக்கத்லான் யூஸ் டு கோ. யூஸ் டு கோ, வி போத் வில் ப்ளே தேர். என்னடா தமிழ் சேனல்ல ரொம்ப இங்கிலீஷ்லயே பேசுறாங்கன்னு நினைக்காதீங்க. நம்ம கூட வந்திருக்கிற ரெண்டு பேருக்கும் தமிழ் தெரியாது. அவங்க தமிழ் கத்துட்டு இருக்காங்க, சீக்கிரமா பேசிடுவாங்க. இந்த குட்டி விளாக இதோட முடிச்சுக்கலாம். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுடுங்க.